வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம ஓரளவு மூன்று இயல் மூன்றில் ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் முடிக்காமல் இருக்கும், துணை பாடம் மட்டும்தான். ஓகேவா? இப்போ இந்த நடத்தின பாடத்திலிருந்து அகர முதலி அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள் அறிக. அகர முதலி அப்படின்னா பொருள் அறிக. மொத்தம் 22 பொருள் இருக்குது. அந்த 22 நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மாணவர்களே, இங்கே மேம் சொல்கிறது அப்படியே பார்த்து தமிழ் நோட்டில் நீங்கள் இந்த பணி 22 ரைட் பண்ணிவிடுங்க. அம்மி அப்படின்னா அரைக்கும் கல். அழுப்பு அப்படின்னா களைப்பு. ஆள் அப்படின்னா ஆலமரம். இலகிய இரக்கமுள்ள. இம்மை இப்பிறப்பு. இன்னல் துன்பம். எஞ்சியிருந்த மீதியிருந்த. கழகம் சண்டை. களர் நிலம் பயிர் செய்ய உதவாத நிலம். களை கரும்பு. குயவன் மண்பாண்டம் செய்பவர். குளிரில குளிர்ச்சியான. சாதம் சோறு. செருக்கு தலைக்கணம். நனிப்பசு மிகுதியாக பால் தரும் பசு. நெசவு துணி நெய்பவர். பஞ்சம் வறட்சி. பாண்டம் பாத்திரம். புறவி குதிரை. மகரம் மீன். முற்றல் தேவைக்கு அதிகமான முற்றிய காய். விவாதம் சொற்போர். ஓகேவா சொல்லிக்கிட்டிங்களா? மொத்தம் எத்தனை அப்படின்னா 22 அகர முதலி இருக்குது. இந்த 22 அகர முதலியையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, தமிழ் நோட்டில் அப்படியே ஒன் டைம் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் அப்போ பொருள் குறுகை இதுலேருந்து தான் கேட்பாங்க. அதனால் எப்படி இதில் ஒரு 5 மார்க்கு இல்லை 3 மார்க்காவது நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேவா சொல்லிக்கிட்டிங்களா? இந்த 22 மனப்பாடம் பண்ணணும். நீங்கள் எழுதுனா மட்டும் பத்தாது. இப்போ எக்ஸாமில் வந்து ஆள் அப்படின்னா உனக்கு தெரியணும். ஆலமரம். கழகம்னா சண்டை. குயவன்னா மண்பாண்டம் செய்பவர். சாதம் அப்படின்னா சோறு. நெசவுனா துணி நெய்பவர். புறவி அப்படின்னா குதிரை. மகரம் அப்படின்னா மீன். விவாதம் அப்படின்னா சொற்போர். இந்த இதனுடைய பொருளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கு கிளாஸில் இந்த வகுப்பில் இந்த அகர முதலியை மட்டும்தான் இன்றைக்கி நான் நடத்தியிருக்கேன். மறக்காமல் என்ன பண்ணுறீங்க, இந்த அகர முதலியை நீங்கள் தமிழ் நோட்டில் ஒன் டைம் ரைட் பண்ணிக்கோங்க. அதோட தமிழின் இனிமைங்கிறது நமக்கு மனப்பாட பகுதி செய்யுள் பகுதி. ஓகேவா? இந்த செய்யுள் பகுதி இருக்குல்ல, கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாயிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் நா பாழும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்று என்பேன் கண்டீர் என்ற இந்த பாடலையும் நீ என்ன பண்ணுறீங்க, மனப்பாடம் பண்ணி ஒன் டைம் பார்க்காம நம்முடைய ஹோம்ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணிங்க. ஓகே சொல்லிவிட்டீங்களா? இன்றைய வகுப்பு இதோட முடிஞ்சிச்சு. மறக்காம ஹோம்ஒர்க்கை முடிச்சு அன்னனைக்கே படித்து அன்னனைக்கே ரஃப் நோட்டை எழுதி பார்த்துக்கோங்க. நம்ம நேரத்தை வீணாக்காதீங்க. ஓகே வச்சுக்கிட்டீங்களா? இதோட வகுப்பறை முடிஞ்சிச்சு. நன்றி மாணவர்களே.